தேவனுக்கு நன்றி. ரொம்ப நேரம் கம்மியாக இருக்குது, ஸோ நான் பேச வேண்டியது எல்லோரும் முன்னாடியே பேசிட்டாங்க. சுருக்கமாக என்னுடைய நன்றி மட்டும் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். நான் எந்த படத்தை நான் கவுண்ட் பண்ணுறதில்ல, இப்போ அதே 20-25 நாளைக்கு முன்னாடி தான் விஜய் சொல்லி தான் எனக்கு தெரியுது 50வது படம் சொல்லிவிட்டேன். ஸோ இது கூட எனக்கு தெளிவாக தெரியாது. பட் இறைவனுடைய அருளால், உங்களுடைய ஆசீர்வாதத்தால் இந்த 50வது படம், இது பெரிய சாதனைலாம் கிடையாது. இருக்கல நான் தான் சோம்பேறி மியூசிக் டைரக்டர். ஏன்னா ஒரு ஒரு விஷயமும் பாட்டுன்னா, பாட்டில் இருக்கிற பாட்டை ஒரு 20,000 செக்மெண்ட்ஸாக பிரித்து போட்டு அதில் நான் சந்தோஷமாக ஒரு மெடிடேஷன் மாதிரி பண்ணுவேன். ஒரு பாட்டை 200-300 வாட்டி கேட்டு முடிஞ்சு போன பாட்டை கூட விட்டு வரமாட்டேன். அது அதில் வேறு என்ன பண்ணலாம், அது எதாவது இன்ஸ்பைர் பண்ணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு தியானம் மாதிரியும், அப்புறம் ஒரு நுகர்வோர் ஒரு கன்சியூமர் மாதிரி தான் என்னுடைய ப்ரொடக்ஷன். அண்டு ஐ எம் ஸோ ஹாப்பி இந்த 50வது படம் ஏஎல் விஜயோட அமைஞ்சது. அண்டு எல்லோரும் சொல்லிட்டாங்க விஜய் பற்றி, நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும், விஜய் இஸ் சச் அ ஸ்வீட் பர்சன். முதல்ல அவங்களுடைய பெற்றோர்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கணும். சொல்லுவாங்களே வளர்த்த இப்படி ஒரு புள்ள வளர்க்கணும்னு, அது ஸோ அவரை விட அவங்களுடைய பெற்றோர்களுக்கு தான் நான் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்டு சாயிஷா அப்சல்யூட்லி ஃபேபுலஸ். நான் லேசா லேசான்ற படம் பண்ணும்போது எனக்கு நினைவு இருந்து த்ரிஷான்றவங்க ஒரு ஹீரோயின் பண்ணியிருக்காங்க அந்த நேரத்தில், எல்லாம் கதை சொல்லுறவங்களாம் ஜஸ்ட் ஜக்கர் ஷோ ஃபேண்டாஸ்டிக், அவங்க வந்து ரொம்ப தூரம் போவாங்க அப்படி சொல்லியிருக்கேன். அப்புறம் எங்கேயும் காதல் பண்ணும்போது ஹன்சிகான்ற ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து, சில ஆர்டிஸ்ட் இப்படி ஜஸ்ட்டு அட இவங்க நம்ம மக்களுக்கு இவங்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற. மூணாவது சாயிஷா தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நான் இந்த படம் ஃபஸ்ட்டு சாங் முடிஞ்சோடனே என்கிட்ட பிரபுதேவ ஒரு கதை சொல்ல வந்தார். அப்பயே சொன்னேன் சாயிஷான்னு ஒரு ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்க. ஏன்னா ஆக்சுவலி சாயிஷா நான் இப்போ தான் பார்க்குறேன், இதுக்கு முன்னாடி நாங்கள் நேரில் பார்த்ததில்லை. பட் அவங்களுடைய ஃபோட்டோஸு பிக்சர்ஸு வீடியோஸ்லாம் அவர் காமிச்சிருக்காரு. உடனே பிரபுதேவ சார் அவங்க தான் சார் நம்ம படத்துக்கு ஹீரோயின். ஸோ ஐ திங்க் இது ஒரு இந்த 2017 தமிழ் சினிமாவுக்கு இது இன்னொரு மிகப்பெரிய ஒரு வரவு. ஸோ சாயிஷா இட்ஸ் அ லாங் வே டு கோ. அண்டு என்னுடைய இந்த பயணத்தில், இசை பயணத்தில் எனக்கு பிடிச்ச ஆல்பம்ஸில் ரெண்டு ஆல்பம்ஸ் தாம் தூம் எங்கேயும் காதல், ரெண்டுமே ஜெயம் ரவியோட படங்கள். ஸோ தேங்க்யூ ஜெயம் ரவி. நல்ல இசை பயணம் முக்கியத்துவம் கொடுக்குற படங்களோட உங்களோட இணையதில் ரொம்ப சந்தோஷம். எஸ்பெஷலி கமர்ஷியல் ரப்பரில் டப்பு டப்புன்னு போயின்னு இருக்கும்போது நிறுத்தி நிதானமாக மாதிரி படங்களை நீங்கள் பண்ணுறது ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அதனால் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இல்லைன்னா செல்ஃபோனில் பார்த்துருவாங்களா, சிம் கார்டை பார்ப்பாங்களா, எஸ்எம்எஸ் பார்ப்பாங்களா, இப்படியே எல்லாரும் படத்தை பண்ணி போயின்னு. ஸோ இதில் உணர்வுபூர்வமான படம் இதுதான், காலங்காலம் தாண்டி நிற்கும். ஸோ அந்த உண்மையை புரிஞ்ச படத்துக்கு நீங்கள் முக்கியம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் தொடர்ந்து அந்த மாதிரி பண்ணணும். எல்லாத்துக்குமே இல்லை, இந்த குழுக்கும் அப்புறம் இங்கே பாட்டு பாடின பிரவீன் சவி பிரமாதமாக பண்ணாங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. என்னைய ரொம்ப உணர்வுபூர்வமாக இருந்தது உங்களுடைய பர்ஃபாமன்ஸை பார்க்கும்போது. அண்ட் ரசிகர்கள் எல்லாருக்கும் மறுபடியும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கோங்க. தேங்க்யூ.